ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கோவலம் பேச்சுக்கு தாங்கி போய்ட்டுருக்கோம் நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா அங்கே மார்னிங் வைப் செமையாக இருந்துச்சு ஸோ அதனால் அங்கே போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் கடலுக்கு போனால் கால் நினைக்காமல் வரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த ப்ராசஸையும் நாங்கள் முடித்தோம் அதுக்கப்புறம் அப்படியே மீன் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் நிறையா போட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க மீனோட வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னு தெரியல பட் ஆனால் ரால் நண்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நிறையா கிடச்சிருந்துச்சு ஸோ அதனால் அதை பார்த்துட்ருந்தோம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பீச்சுக்கு வந்து இது பார்க்குறது ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எடை போட்டுலாம் கொடுக்கல எல்லாமே வந்து ஒரு கூறு போட்டு அந்த மாதிரி கூறு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்தா அங்கேயே வலையெல்லாம் எடுத்து அதுலேருந்து மீன்லாம் எடுத்து தனித்தனியாக இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரால்லாம் அப்படியே உயிரோடையே இருக்குது தண்ணியிலேருந்து கொஞ்சம் வச்சுட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அப்படியே கூறு கூறாக போட்டிருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் வந்து நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுக்க முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து வகை வகையாக வந்துருந்துச்சு எனக்கு தெரியாத பேர் தெரியாத மீன்லாம் வந்துருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து இது வந்து திருக்க மீன் அப்படின்னு சொல்கிறாங்க பெருசாக இருக்குது இது வந்து திருக்க மீனாக இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து செங்கால மீனா சங்கரா அந்த மாதிரிலாம் இருக்குது பேரெலாம் வித்தியாசமாக இருக்குது நிறைய மீன் இருக்குது அதெல்லாம் கடல் மீன் ஃபுல்லாகவே எல்லாமே கொஞ்சம் உயிரோடு இருக்குது பேர் தான் எனக்கு சரியாக தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தோம் சரி ஃபைனலாக வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டிங் போய் பார்க்கும்போதே நிறைய போட்லாம் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு ஆனால் மீன் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ஒரு போட்லையும் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதோ இந்த ரால் தான் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா உயிரோடையே இருந்துச்சு ஏன்னா குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் ரெண்டு கூறு இரநூறுவான்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு தாங்க அப்படி சொல்லிட்டு வாங்கினோம் பார்த்தீங்கன்னா அது க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை வாங்கிட்டோம் அப்புறமேட்டு இது வந்து வஞ்சரம் மீன் வஞ்சரம் மீன் வாங்கலாமா இல்லை என்ன மீன் திருக்க மீன் பார்த்தோம் இல்லையா அது வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தா நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருந்தாங்க அது வஞ்சர மீனுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க அப்படி இருக்குது நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த திருக்க மீனும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த வஞ்சர மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் வந்து வலையிலேயே நான் வந்து மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம் நாங்கள் இந்த வஞ்சரம் மீன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ ரீசனபுளான ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஓகே இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்லைஸ் பண்ணி கேட்டோம் இதை க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எங்களுக்காக தான் கொடுத்து கொடுக்குறாங்க இருந்துச்சு இதை நாங்கள் வந்து வீட்டில் வந்து சமைச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள் இந்த விளாக் உங்களுக்காக தான் இதை நான் ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிரும் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ நான் மீன் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் அழுத்திட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக ஸோ நாங்கள் வாங்கின மீன் இந்த வஞ்சரம் மீன் தாங்க செமையாக இருந்துச்சு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை